இந்துக்களுக்கான கட்சி பாஜக என்ற பிம்பத்தை தன் நடைப்பயணம் உடைத்திருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள தொகுதிகளுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அண்ணாமலை இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது நடைப்பயணத்திற்கு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டுல இந்துத்துவ கட்சி இந்து கட்சி நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களுக்கும் எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுவோம், அதையும் இந்த நடைப்பயணம் உடைத்து விட்டது. எல்லா இடத்துலயும் மாஸ்க்ல நம்ம கிடைக்கக்கூடிய வரவேற்பு, பள்ளிவாசல்ல இஸ்லாமிய பெரியோர்கள் நின்று கொடுக்கக்கூடிய மரியாதை, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் மீது இருந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்து தூக்கி போட்டு எத்தனையோ நாள் ஆச்சு. அனைவருக்குமாக இந்த கட்சி உழைக்கும், இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அது எல்லா இடத்துலயும் நடக்கும். நிறைய இஸ்லாமியர்கள் நடைப்பயணத்தில் நடந்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் நடந்திருக்கிறாங்க. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 2 தினங்களில் 20 காசுகள் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.50 ரூபாயில் இருந்து 10 காசுகள் விலை உயர்ந்து 4.60 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த வாரம் முட்டை விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் விலை குறைக்கப்பட்டதால் விற்பனை சற்று அதிகரித்திருப்பதாக கோழிப்பண்ணையாளர்கள் கூறுகின்றனர்.